இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய நாளில் கிடைச்ச தமிழ் சினிமா பற்றின எக்ஸ்க்ளூசிவ் கலெக்டிவ் அப்டேட் தான் ஒரு கலெக்ஷனாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, அஜித் குமாரோட விடாமுயற்சி படத்துலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்த படத்தோட ஷூட் வந்து இப்போ அஜர்பைஜானில் போயிட்டுருக்காங்க அப்படின் மாதிரி இருக்கு. ரீசெண்டாக சென்னை வந்துட்டார் அஜித் குமார்லாம் இருக்கு. மித்த காம்பினேஷன் ஷாட்ஸ் எல்லாம் அதர் ஆக்டர் காம்பினேஷன் ஷாட்ஸ்லாம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. த்ரிஷாக்கான போர்ஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த படத்தில் அஜித்தும் த்ரிஷாவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நடிக்கிறாங்க அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஷூட் வந்து ஆகஸ்ட்டு ஃபஸ்ட்டு இல்லை செகண்ட் வீக் வரை போகும் அப்படிங்கிற மாதிரி, அதுக்குள்ளேயே முடிஞ்சிடும் படத்தோட ஷூட் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்கப்பா. அஜர்பைஜானோட டெரைனே வந்து ஒரு முக்கியமான வந்து பங்கு வகிக்குது இந்த படத்துக்காக அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படிப்பட்ட படமாக இருக்க போகுது அப்படிங்கிறத. இதுக்கடுத்ததாக தளபதி 69 ஹர்ஷ் வினோத்தோட டேரக்ஷனில் இருக்க போது, அனிருத் மியூசிக்கல், சத்யன் சூரியன் சினிமோட்டோகிராஃபி, கேவிஎன் ஸ்டூடியோஸ் தான் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற வரது தெரியும். இப்போ என்ன கூடுதல் அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்தில் சமந்தா ஃபீமேல் லீடாக பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும், படத்தோட ஷூட் வந்து அக்டோபர் எண்டு இல்லை நவம்பரில் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. த கோட் படத்தோட ரிலீஸ்க்கு பக்கமாக இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்கப்பா. சுனைனாக்கு மேரேஜ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி, பாப்புலர் துபாய் யூடியூபர் காலித் அல் அமேரி அவரோட தான் வந்து மேரேஜ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியும் ரீசெண்டாக என்கேஜ்மெண்ட்டே ஆகிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத. இதுக்கடுத்ததாக வந்து யோகி பாபு வந்து சட்னி சாம்பார் அப்படிங்கிற ராதாமோகன் டைரக்ஷனில் ஒரு சீரியஸ் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி, ஹாட்ஸ்டார் ஸ்பெஷலாக சீரியஸ் ஒன்று வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியும், இந்த சீரியஸில் வந்து கயல் பட ஹீரோ இருக்கார்ல அவர் வந்து லீடாக பண்ணுறாரு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படிப்பட்ட சீரியஸாக இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா அப்படிங்கிறது தான். 2.0 வந்து இனிஷியலாக வந்து ரஜினிகாந்த் சார் வந்து பண்ண வேண்டியதாக இருந்தது ஹீரோவா, வில்லனா வந்து கமல்ஹாசன் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஆனால் டியூ டு கமல்ஹாசனோட பிஸி ஷெட்யூல்னால அப்போ அந்த ரோல் பண்ண முடியல அவர்னால அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக சங்கர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காருப்பா. இதுக்கடுத்தது என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, டிமான்டி கால் நிட்டு படத்தோட ரிலீஸ் வந்து ஆகஸ்ட்க்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எப்படிப்பட்ட ரிலீஸாக இருக்க போகுது இந்த படம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. ஆகஸ்ட்டில் ஏகப்பட்ட படங்கள் வரப்போகுது. ஆகஸ்ட் 15 தான் வந்து ஒரு 3 படங்கள், தங்கலான், வணங்கான், இந்த படங்கள்லாம் ரேஸில் இருக்குது அப்படிங்கிறப்ப. ஸோ இந்த படம் எப்படி ஃபிட் ஆக போகுது அந்த மந்தில் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இதெல்லாம் தான் இன்றைய நாளில் கிடச்ச தமிழ் சினிமா பற்றின எக்ஸ்க்ளூசிவ் கலெக்டிவ் அப்டேட்ஸ். இதில் உங்களோட ஃபேவரட் அப்டேட் எது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி. நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.